हाई एंड हेलो फ्रेंड्स इनकी नम्बर पुरल एप्ली पाकल पुरलें इनकेशल एप्ली पाकल फर्स्ट और कड़ा एणी कड़गुट वरी वेट पड़ूंगटीन ना टेस्ट वो डिफ्रंटर ना कड़ पोरी वरी वेट पड़े वेणमना कडलेपर उ सेतको इनकी ना सेकल अत कल करवेपिल वो அளவா போட்டு நல்லா கருவேப்பிலை பொரியற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். பெரிய வெங்காயத்துக்கும் சின்ன வெங்காயத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா பொரியல் நல்லாவே டேஸ்ட்டாக வரும். வெங்காயம் வந்து நல்லா பொன் நிறமாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். வதக்கும்போது கொஞ்சமாக உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக ஃப்ரை ஆகும். வதக்கின பிறகு நான் வந்து இன்றைக்கி நாட்டு அவரைக்காய் எடுத்திருக்கேன். நாட்டு அவரைக்காய் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி தண்ணியில் அலாசி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ ஆட் பண்ணிட்டு போகிறேன். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. அடுத்து அவரைக்காயை சேர்க்க போகிறேன். அவரைக்காய் சேர்த்த பிறகு இது மேலே மஞ்சத்தூள் சாம்பார் தூள் ஆட் பண்ண போகிறேன். சாம்பார் தூளோட ரெசிபி வந்து மட்டன் மசாலாவில் இருக்குது, நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. வேணும்னா இதோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணுறேன். சாம்பார் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுட்டு அது மேலே உப்பும் போட்டுக்கோங்க. உப்பும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆன பிறகு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து ஒன் டம்ளர் தண்ணி ஆட் பண்ண போகிறேன் அவரைக்காய்க்கு. அவரைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி வைங்க, இல்லைன்னா ஓப்பன் பண்ணியே நல்லா வேக வைங்க. அவரைக்காய் வந்து நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது எப்படியும் ஒரு 10 minutes கிட்ட ஆகும். சிம்லேயே வச்சு வேக வைங்க, நல்லா குக் ஆகும். அடுத்து இது மேலே நான் தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் எண்ணெயில் தாளித்தோம்னா அவரைக்காய் பொரியல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்க அவரைக்காய் எவ்வளோ அழகாக ஃப்ரை ஆகி சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலில் நிறையா வீடியோஸ் பார்க்கலாம். பாய்.